வணக்கம். அக்ஷு சமையல இன்னைக்கு நார்த்தங்காய் ஊறுகாய் இல்லைனா எலுமிச்சம்பழ ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். 4 பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் நான் இன்னைக்கு நார்த்தங்காய் யூஸ் பண்றேன். எலுமிச்சம்பழமாக இருக்கட்டும் நார்த்தங்காயாக இருக்கட்டும் ரெண்டுக்கும் ஒரே செய்முறை தான். கொஞ்சம் நல்லெண்ணெய், 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி. இது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாகவோ கம்மியாகவோ யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் மிதமான காரத்தில் இருக்கும். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி. முதல்ல இந்த நார்த்தங்காய் இல்லைனா எலுமிச்சம்பழம் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை நல்லா கழுவிட்டு ஒரு காஞ்ச துணி வச்சு ஈரத்தெல்லாம் ஒத்தி எடுத்துருங்க. ஈரம் சுத்தமாக இருக்கக்கூடாது. நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலிருந்து கீழே, அதாவது ஆளி பக்கத்துலேருந்து கீழ் வரைக்கும் வெட்டிக்கோங்க. ரெண்டு பீஸாக குறுக்கால வெட்டாமல் இந்த மாதிரி நீள வாக்கத்தில் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஒரு ஸ்லைஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு பீஸ் கட் பண்ண பண்ண அதில் ஏதாவது விதை இருந்தால் அதை தனியாக எடுத்துருங்க. சதுரமாகவோ இல்லை பெரிய பீஸாவோ வெட்ட வேண்டாம், இந்த மாதிரியே வெட்டுங்க. ஏன்னா பொதுவாக எலுமிச்சம்பழ ஊறுகாய் இல்லை நார்த்த ஊறுகாய்க்கு இந்த மாதிரி தான் வெட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுருக்க 4 பெரிய சைஸ் காயையும் வெட்டிட்டு இதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா குலுக்கி விட்டுக்க போகிறோம். மொத்தமாக 5 டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்துறாதீங்க, ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனாக சேருங்க. ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறமும் இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் உப்பு வந்து நல்லா சமமாக எல்லா துண்டுலையும் பரவும். ஒரே இடத்துல போட்டு அதுக்கப்புறம் ஒரே இடத்துல தேங்கிடக்கூடாது. அதனால் பொறுமையாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்து ஒரு ஒரு ஸ்பூனுக்கும் இடையில இந்த மாதிரி நல்லா குலுக்கி விடுங்க. அப்போ நல்லா எல்லா பீஸ்லேயும் உப்பு பட்டு நல்லா உப்பு பிடிக்கும். இதை ஒரு மூடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் அப்படியே விட்டுருங்க, ஒரு 60லேருந்து 70 மணி நேரம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் திங்கக்கிழமை மத்தியானம் பண்ணுறீங்கன்னா வியாழக்கிழமை மத்தியானம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ 3வது நாள் பார்க்கும்போது இந்த மாதிரி நீர் விட்டு கலர் மாறி நல்லா அந்த காய் வந்து சாஃப்ட் ஆகி இருக்கும். இது வந்து நான் வந்து கிட்டத்தட்ட இடையில ஒரு 6லேருந்து 8 தடவை குலுக்கியும் விட்டேன். கிச்சன் திண்ணையில் மூடி வச்சுருந்தேன். நீங்கள் அந்த பக்கம் வேலை செய்யும்போது மத்தியானம் ஒருக்கா சமைக்கும்போது ராத்திரி ஒருக்கா சமைக்கும்போது எல்லாம் ஒரு தடவை அதை குலுக்கி விட்டுட்டே இருங்க. இடையிடையே கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 9 தடவை நான் இதை வந்து நல்லா குலுக்கி விட்டுருக்கேன். இப்போ அதில் 1 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, அதுவும் அதே மாதிரி தான் 1/2 டீஸ்பூனாக சேர்த்து ரெண்டு குலுக்கு குலுக்கிட்டு, அடுத்ததாக மிளகாய் பொடி. இது நான் சொன்ன மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறையோ யூஸ் பண்ணுங்கள். நான் 4 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கும் அதே செய்முறை தான். 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு மறுபடியும் அடுத்த டேபிள் ஸ்பூனை சேர்த்து இன்னும் கொஞ்சம் குலுக்கி விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. அப்போது மிளகாய் பொடியும் நல்லா எல்லா பீஸ்லேயும் சமமாக நல்லா பரவி இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிள் செய்முறை தான், ஆனால் கொஞ்சம் பொறுமையாக நம்ம பண்ணணும். ஒரேடியாக சேர்த்துட்டு ஒரேடியாக அப்படி வச்சுட்டு சேர்த்து அடுத்த நாளே எடுத்தோன்னாலாம் நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் கிடைக்காது. மினிமம் 3 நாளாவது அது ஊறணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவும் நல்லா கலந்தாச்சு, கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக தாளிச்சு மட்டும் கொட்டணும். அதுக்கு ஒரு 1/2 கப் நல்லெண்ணெயை நல்லா சூடாக்கி அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்கிற இந்த காய் கலவையை இதில் சேர்த்துக்க போகிறோம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் இதில். ஏன்னா ட்ரெடிஷ்னலாகவே இந்த நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க ஊறுகாய்க்கு. அது ஒரு நல்ல மணமும் கொடுக்கும், ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் வேறு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் நல்லெண்ணெய் சேர்க்கும்போது அந்த மணமும் சுவையும் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெயில் போட்டு இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்துக்க போகிறோம். இந்த பீஸ்லாம் ஏற்கனவே நல்லா சாஃப்ட் ஆகி தான் இருக்குது, ரொம்பலாம் அதை வேக வைக்க வேண்டாம். அந்த எண்ணெய் வந்து எல்லா பீஸ்லேயும் பட்டு அது வந்து நல்லா அந்த எண்ணெயை நல்லா இழுத்துக்கணும். அதுக்காண்டி தான் இதை பண்ணுறது. கண்டிப்பாக ஒரு 1/2 கப் எண்ணெயாவது சேருங்க. ஏன்னா எண்ணெய் மட்டும்தான் நம்ம இதில் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சேர்க்கறது. உப்பு நல்லெண்ணெயும் தான் அதை நல்லா வச்சுக்க போது, நம்ம வேறு வினிகரோ எதுவுமே சேர்க்கலை. அதனால் எண்ணெயை கம்மி பண்ணிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். நம்மளுக்கு நிறைய நாள் வரணும் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெயை நல்லா சேர்த்து இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போது எலுமிச்சம்பழ ஊறுகாய் அல்லனா நார்த்தங்காய் ஊறுகாய் தயார். இதை ஊறுகாய் ஜாடிலேயோ அல்ல நல்லா ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ போட்டு வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது எடுத்து சர்வ் பண்ணலாம். இது தயிர் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு மட்டும் இல்லாமல் சும்மா ரச சாதம் சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிடக்கூட ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். நன்றி.